ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக கணவன் இல்லைனா இந்த சமூகம் பார்க்கும் பார்வையே தனியாக இருக்கும். அந்த பெண் கூனி குறுகி போவாள். ஆனால் தற்போது நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியிருக்கிறது. அதுவும் 40 வயதை தாண்டாத பெண்ணாக இருந்தால் யார் யாரெல்லாம் அவளை மனதார சிஸ்டர், தங்கை என்று அழைத்தார்கள் என்ற உண்மை புரிய ஆரம்பிக்கும். பணிக்கு செல்லும் பெண்ணாக இருந்தால் சமாளித்து விடுவாள். எவ்வளவுதான் சொத்து பண வசதி இருந்தாலும் கணவன் இல்லை என்றால் அந்நியர்களின் தலையீடு குடும்பத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும். பணிக்கு செல்லாத பெண், அதுவும் விவரம் தெரியாத குழந்தைகள் இருந்தால் அவளுடைய வாழ்க்கை நரகம்தான். தாய் தந்தை ஆதரவு இருந்தால் ஓரளவிற்கு சமாளித்து விடுவாள். இளம் விதவை என்றால் சொல்லவே வேண்டாம். எந்நேரமும் வீட்டை சில வெறிபிடித்த ஆண்களின் கூட்டம் சுற்றி கொண்டிருக்கும். பணிக்கு செல்லும் இடத்திலும் சில தேவையின்றி உரிமை எடுத்துக்கொள்ள முயல்வார்கள். தற்போது இளம் விதவைகளும் கணவன் அருகில் இல்லாத பெண்களும் தங்கள் காமாட்சிகளை எப்படி தீர்த்துக் கொள்வார்கள் என்பது போன்ற கேள்விகளை சோசியல் மீடியாவில் கேட்கிறார்கள். அது ஏன் என்றும் தெரியவில்லை. அதை தெரிந்து என்ன செய்ய போகிறார்கள் என்றும் புரியவில்லை. பொதுவாக வாழ்க்கையில் கணவர் இல்லை எனில் மனைவியின் பாடு கடினம்தான். ஆனால் நான் பார்த்தவரை பெரும்பாலான பெண்கள் கணவன் இறந்த பின்னும் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்திருக்கிறார்கள், சாதித்திருக்கிறார்கள். சில நல்ல உள்ளங்கள் அவர்களுக்கு தோள் கொடுத்திருக்கின்றன. மேலும் சில நல்ல உள்ளம் கொண்ட இளைஞர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறார்கள். வயதான பெண் என்றால் கணவன் இழந்த பின்பு ஏதாவது ஒரு பிள்ளையின் தயவில் கடைசி காலத்தை கழிக்க வேண்டும். மகனும் மருமகளும் யதார்த்தமாக இருந்தால் தேவலாம், இல்லையென்றால் கடினம்தான். ஒரு சில பெருசுகள் தேவையில்லாத ரவுசு செய்வதையும் நான் பார்த்திருக்கின்றேன். இந்த காலத்து பசங்களுக்கு இளம் பெண்களை விட 40 வயதை கடந்த பெண்களைத்தான் அதிகம் விரும்புகிறார்கள். அது ஏனென்றும் தெரியவில்லை. எந்த வயத பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உதவிக்கு யாராவது இருந்தால் ஓரளவு சமாளித்து விடுவாள். இல்லையென்றால் அவள் பாடு திண்டாட்டம்தான். ஏனென்றால் அவளும் மனுஷிதான். அவளுக்கும் உணர்ச்சிகள், ஆசைகள், லட்சியங்கள் எல்லாமே இருக்கும். அதை சிலர் புரிந்து கொண்டு உண்மையாக உதவுகிறார்கள். ஆனால் பல பேர் அவள் மீது உள்ள முகத்தில் நடித்து அடைய விரும்புகிறார்கள். நான் இங்கு சொல்ல வருவது என்னன்னா, கணவன் இல்லாத பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எந்த உதவியாக இருந்தாலும் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல், நான் சொல்றது உங்களுக்கு புரியும், இல்லையென்றால் உபத்திரம் செய்யாமல் விலகிவிடுங்கள். அவர்களின் மீதான இந்த சமூகத்தின் பார்வை மாற வேண்டும். குறிப்பாக சில ஆண்களின் பார்வை, அதோடு மூட நம்பிக்கையை நம்பும் நபர்களின் எண்ணமும் மாற வேண்டும். அவர்களும் மற்றவர்களைப் போல கடவுள் படைத்த மனித இனமே.